கோவிட்-19 பெருந்தொற்றின் காரணமாக வருமானம் பாதித்த பல குடும்பங்களுக்கு நாடு தழுவிய அளவில் உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அவ்வகையில் சிலாங்கூர் லம்பா பெரிங்கின் மாவட்டத்தில் உள்ள 100 குடும்பங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் இன்று வழங்கப்பட்டன. சிலாங்கூர் கோலலம்பூர் நல்வாழ்வு மற்றும் சமூக சங்கத்தின் கீழ் செயல்பட்டு வரும் கேப்சோ டாட் லைஃப் எனும் அறவாரியம் இந்த உதவி பொருட்களை வழங்கியது. தற்போதைய சூழலில் வேலை இழந்து அன்றாட வாழ்க்கையை நகர்த்துவதற்கு சிரமத்தை எதிர்நோக்கும் பல குடும்பங்களை அடையாளம் கண்டு இவ்வுதவி பொருட்கள் வழங்கப்பட்டு வருவதாக கேப்சோ டாட் லைஃப் அறவாரியத்தின் தலைவர் டாக்டர் லோரா ஜான் தெரிவித்தார். கோவிட்னால பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுற இந்த ஃபேமிலிக்காக, ஏன்னா ரொம்ப பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிட்னால் ரொம்ப பேருக்கு வேலை இழந்துட்டாங்க. இப்போ அன்றாட பொருள் தேவை இல்லாத இருக்கபடினால இவங்களுக்கு நாங்கள் உதவி செய்து முடிந்தளவு எங்களால் நாங்கள் டொனேஷன் தேடி உதவி செய்து இவங்களுக்கு செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த இதனால் நிறைய சமுதாய பிரச்சனைகளும் ஏற்படுகிறது, குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வருது, ரொம்ப டிப்ரெஷன் ஆகிறாங்க, ரொம்ப இந்த மாதிரி ஆகிறதுல இதில் சுமையை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக எங்களால் முடிஞ்சது நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த அறவாரியத்தின் வழி இதுவரை தோட்டப்புறங்களில் வசிக்கும் 250 குடும்பங்களுக்கு உதவி பொருட்கள் வழங்கப்பட்டிருப்பதோடு இன்னும் 3 மாத காலகட்டத்தில் 750 குடும்பங்களுக்கு உதவிகள் வழங்கப்படவிருப்பதாகவும் அவர் கூறினார். மேலும் தற்காலிக சூழலில் இவ்வுதவி பொருட்கள் தங்களின் சுமையை சற்று குறைத்திருப்பதாக உதவி பெற்றவர்களில் சிலர் பர்ணாமாவிடம் தெரிவித்தனர். வேலையில ரொம்ப கஷ்டம், இது இந்த உதவி கிடைச்சிக்கு ரொம்ப நன்றி. இது எப்படி இருந்தாலும் 1 மாசத்துக்கு பாய்க்கலாம். இந்த ஜாம கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இப்போ கோவிட் டைமுக்கு நாங்கள் போய் வெளியில் பொருள் வாங்க முடியலன்னா கூட இந்த பொருள் கொடுக்குற டைமுக்கு எங்களுக்கு உதவி கொடுக்குறாங்க. அப்போ எந்த பொருள் இல்லையோ அந்த பொருளை நாங்கள் எடுத்து உபயோகித்து பாவச்சுக்குவோம். அப்போ இந்த பொருளுங்க அனைத்து கொடுக்குறவங்க அனைவருக்கும் எங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் வந்துட்டு இப்போ டெக்ஸி ஆரம்பத்தில் டெக்ஸி ஓடுறேன். இப்போ வந்துட்டு வருமானம் இல்லாததுனால இப்போ இந்த பொருட்கள் அரிசி இதெல்லாம் கொடுக்குறதுனால எனக்கு பெரும் உதவியாக இருக்குது. எனக்கு 5 பிள்ளைங்க, மனைவி ஒன்று, 5 பிள்ளைங்க. வருமானம் இல்லாதனால இந்த பொருட்கள் கொடுக்கறதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கு, நன்றி. இன்று சனிக்கிழமை கர்லிங் தோட்ட தமிழ் பள்ளியில் நடைபெற்ற இந்த உதவி பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி செயல்பாட்டு தர விதிமுறையான SOP-ஐ பின்பற்றி மேற்கொள்ளப்பட்டது. மேலும் கேப்சோ ஜார்லைவ் அறவாரியத்தின் சமூக தொண்டில் இணைந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் 02-2286-6143 என்ற தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். Okay. Thank you.